எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ட்ரிஃப்ட்வுட், அதை நம்ம வந்து கலெக்ட் பண்ண போகிறோம். அதை எங்களோட வீட்டு பக்கத்தில் உள்ள கடற்கரையில் போய் கலெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அது ஒரு குயிக் வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து அந்த கடத்தொழில் செய்கிற இடம் வந்து அதில் வந்து இப்படியான ட்ரிஃப்ட்வுட் இருக்காது. இருந்தால் கொண்டு தூர போட்டுருவாங்க, ஸோ அவங்க டிஸ்டர்ப் ஆகிருக்குமெண்டு. ஸோ இது வந்து நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு, ஸோ பார்த்திங்கன்னா இதை வந்து அங்கே அந்த கடற்கரை, இதெல்லாம் வந்து நான் வந்து இந்த ட்ரிஃப்ட்வுட் வந்து எடுக்க போகிறேன். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ட்ரிஃப்ட்வுட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரு மரம் வந்து ஒரு வட்டியோ இல்லாட்டியோ முழுசாக ஒரு தண்ணிக்குள்ளே அதுக்கு ஆறாக இருக்கலாம், அப்படின்னு கடலாக இருக்கலாம், அதுக்கு வந்து மூழ்கி நீண்ட காலத்துக்கு பிறகு அதில் உள்ள அந்த வழித்தோல் எல்லாம் ஒக்கி அந்த உள்ளே இருக்கிற மட்டும் அந்த போன்ஸ், அதாவது அந்த உள்ளே இருக்கிற அந்த தடியின் அது மட்டும் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து ட்ரிஃப்ட்வுட்னு சொல்லுவோம். இதை வந்து அந்த அக்யூரியத்தை வந்து யூஸ் பண்ணால் ரொம்ப வடிவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரிஃப்ட்வுட் நான் எடுத்துட்டேன். ஸோ அதை காட்டுறேன். இது வந்து இது ஒரு வகையான ஒரு மரம் உண்டு. ஸோ இது கொஞ்சம் வெயிட் இல்லாத மரமாக இருக்கும். ஸோ இது நீங்கள் வைக்கணும் பண்ணால் இது முறுக்க கல் அடிதான் ஒரு வெயிட்டான சாமான் வச்சு அதுக்குள்ளே வைக்கலாம். ரோக்ஸ் அதில் வச்சுட்டு வைக்க ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் நீண்ட காலம் தண்ணிக்கு வச்சிருந்தால் பிரச்சனை இல்லை. வச்சிருந்தபடி இது கடலில் இருந்த வழியாக பிரச்சனை இல்லை. ஏன்னா இல்லாட்டி இந்த டேனின் வந்து வழி வருமே கொஞ்சம் ப்ரௌன் கலர் இருக்கிறபடியால். ஸோ இருக்கட்டும், நாங்கள் வேறு ட்ரிஃப்ட்வுட் போய் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மரம் தெரியுது. ஸோ இப்படியான மரங்கள் அவன் வந்து இந்த கடல் அடியால் வந்து கடல் வந்து வெள்ளம் வந்து அந்த இலை வந்து அடிச்சுட்டு போகிறதால அப்படி மண்ணெல்லாம் கரைஞ்சி ஸோ இது வந்து கடல் இழுத்துட்டு போயிடும். இதை இப்படியான மரங்கள்லாம் வந்து கொஞ்சம் காலத்துக்கு போகிறது ட்ரிஃப்ட்வுட்டாக வந்து வரும். ஸோ இது இங்கே அடிச்சுட்டு போனால் வந்து இதே இடத்துல திரும்ப வராது, அது வேறு எங்கேயாவது தான் போய் கரை ஒதுங்கும். ஸோ இதான் அந்த இப்படியான மரங்கள்லாம் வந்து கூட இந்த ட்ரிஃப்ட்வுட்டாக வாடுறது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வேர்லேருந்து எல்லாமே என்ன மாதிரி கிடக்குன்னு உங்களுக்கு பார்க்கவே தெரியும். ஓகே, வாங்க நாங்கள் வேறு இதன் ட்ரிஃப்ட்வுட் கிடக்கு அனுப்பி பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு மார்னிங் 6 o'clock சூரியன் இப்போ தான் வந்து வச்சிட்ருக்கு. ஸோ வாங்க நாங்கள் போய் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஒரு ட்ரிஃப்ட்வுட் ஒன்று தெரியுது, போய் பார்ப்போம் கிட்ட போய். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு ட்ரிஃப்ட்வுட் ஒன்று தான். ஸோ ஃபுல்லாக அப்படி அடி வேர்லேருந்து மரம் அப்படி எல்லாமே இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 feet கிட்டே வரும் நிற்கிறேன். கொஞ்சம் கரையில் போவோம். கொஞ்சம் கரையில் போயிட்டு உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு காட்டுறேன். ஸோ எனக்கு வெயிட்டாக தான் கிடக்கு இந்த ட்ரிஃப்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஓகே ஓகே, வச்சாச்சு. ஸோ இது வந்து இங்கேயே இந்த ட்ரிஃப்ட்ல வேறு இங்கேயும் தான் இந்த கடலால் கறி ஒதுங்கி வந்திருக்கு. ஸோ இதை வந்து நாங்கள் வந்து பெரிய டேங்க்கு வைக்கலாம் அப்படியே, இல்லாட்டி சின்னனாக கட் பண்ணி டேங்கிட்ட மாதிரி வைக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த குவாலிட்டியை பாருங்கள், எப்படி வந்து கலர் வந்து இருக்குன்ற ஜெலோ கலராக இருக்குது. ஸோ கடையில் வந்துற மாதிரி அந்த குவாலிட்டியில் வந்து நாங்கள் எடுக்கலாம் அப்படியான ட்ரிஃப்ட்வுட் வந்து. நான் கூட ஆன்லைனில் பார்த்துக்கிறேன், இந்த ட்ரிஃப்ட்வுட் வந்து சரியான விலை போட்டிருப்பாங்க, கொஞ்சம் வீட காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அந்த பொன்சேன்ற ட்ரிஃப்ட்வுட் இருக்குது. இப்போ அந்த பொன்சே மரத்துலேருந்து அதை நீர்க்க மூழ்கி அந்த ட்ரிஃப்ட்வுட் அது பார்க்க நல்லா இருக்கும். பட் அதை சரியான விலை கூட பொன்சி ட்ரீயே விலை கூட தான். பட் இந்த மாதிரியான ட்ரிஃப்ட்வுட் வந்து ஒரு அளவு விலையாக தான் இருக்குது. பட் நாங்கள் வந்து இப்படி கடற்கரை சைடில் அடையே ஆறுகள் சைட் பார்க்க போனால் நாங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ட்ரிஃப்ட்வுட்ட நல்ல வடிவான ஒரு ட்ரிஃப்ட்வுட் உண்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் கொண்டு போக போகிறதில்ல, சரி நான் வெயிட்டாக கிடக்கு, இதை தூக்கிட்டு போகலாம் விடுபட்டும். ஸோ வந்து வேறு என் ட்ரிஃப்ட்வுட் போட்டிருக்கானு பார்ப்போம். ஸோ இப்போ நான் கொஞ்சம் மேலே போயிருந்தேன், அதில் ஒரு ட்ரிஃப்ட்வுட் ஒன்று கிடக்குது. இந்த கேமராவில் தெரியுதோ இல்லை, ஓகே தெரியுது, காட்டுறேன் அதை எடுத்து. சரி நான் சின்ன ட்ரிஃப்ட்வுட் உண்டு. பட் இது அப்படியோ மேலே வந்துடுச்சு, சம்டைம் ஆரம்பிச்சு இந்த பிள்ளை தூக்கி போட்டிருப்பாங்க, இல்லாடி கடல் வெள்ளத்தில் கொஞ்சம் மேலே வந்திருக்கலாம். ஸோ இது கொஞ்சம் வடிவான ட்ரிஃப்ட்வுட் யாருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சின்ன சின்ன ட்ரிஃப்ட்வுட் ஒரு 3 feet டேங்கில்
நாடி ஆனால் அப்படியே டேங்க் வைக்கக்கூடிய ஒரு ட்ரிஃப்ட்வுட் உண்டு. ஸோ நீங்கள் கட் பண்ணிட்டு ரெண்டு அடி டேங்கு வைக்கலாம். சரி, ஒரு அழகான ஒரு ட்ரிஃப்ட்வுட் இதை நான் கொண்டு போக போகிறேன். ஸோ உங்களுக்கு பார்க்க வந்துக்கிட்டு அது டக்ஷலுக் தெரியுது உங்களுக்கு எப்படி இருக்குமெண்டு டேங்குக்களை வைக்க. ஸோ ஓகே, இதுக்கிட்ட நாங்கள் இதில் இருக்கிட்ட ஒரு ட்ரிஃப்ட் உடையும் தெரியாத பார்ப்போம் போயிட்டு இருக்காண்டு. தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிஃப்ட் ஒன்று தெரியுது. இப்போ பாப்பம் கிட்ட போய் பாப்பம் என்ன மாதிரி இருக்குண்டு. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ட்ரிஃப்ட் ஒன்று இருக்குது. அது ஃபுல் ட்ரீ அப்படியே வேர்லேருந்து எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா சரியான பெரிய ட்ரீ. ஓகே, இதை நாங்கள் எங்களுக்கு கொண்டு போய் தேவையான அளவுக்கு கட் பண்ணி வைக்கலாம். ஸோ போய் பார்ப்போம். ஐயோ வருதுலையே, ஒரு கையில் கேமரா வச்சுட்டு எழுக்க சின்ன கஷ்டமாக இருக்குது. சரியா, மண்ணுக்கு புதஞ்சு போயிட்டுது. இப்படி தந்த அலையால் வந்து மண் வந்து அடி ஃபுல்லாக மே மூடிட்டுது. ஸோ இதனால் தூக்க முடியலனால. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா சரி, வடிவம் ஒரு அழகான ஒரு ட்ரிஃப்ட் உண்டு தான் உங்களுக்கு கட்டாயம் தேவையினே. நாங்கள் வந்து மண்ணக்கண்டி எடுத்துகிட்டு போகலாம், பட் நான் அதை கொண்டு போக போகிறதுலேருந்து பெரிய ட்ரிஃப்ட் உண்டு. ஸோ அதனால் இருக்கட்டுக்கும் பை. ஸோ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு மரம் உண்டு, பட் மரத்தில் ஒரு பகுதி இருக்கா, பெரிய ஒரு குத்தி ஒன்று இருக்குது. ஸோ இதுவும் வந்து ரொம்ப ஹீனாக ட்ரிஃப்ட் தான் என்ன உள்ள பாசி பிடிக்கிற அளவுக்கு கடலில் வந்து இருந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 20 அடிக்கிட்டே வரும் இந்த இது. இது வரலாசு மனநில புதஞ்சு கிடக்கு. பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ட்ரிஃப்ட்வுட்டா, இது ஒரு சின்ன ட்ரிஃப்ட்வுட், இதை வந்து கொண்டு போகலாம். ஸோ அந்த முதல் காட்டினா, அதாவது முதல் சின்ன ட்ரிஃப்ட்வுட் காட்டினா, அதுவும் இது தான் நான் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ மற்றது இருக்கட்டுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு அழகான ஒரு ட்ரிஃப்ட் உண்டு தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து இருக்கிற வந்து பருத்துறை தும்பலேஸ்வரலங்கால யாழ்ப்பாணம் பருத்துறை, அங்கே வந்து அதில் பக்கத்தில் இருக்கிற அவங்களுக்கு இப்படி ட்ரிஃப்ட்வுட் தேவை என்னென்ன காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து உங்களுக்கு அதை ஃப்ரீயாகவே தரலாம். என்று அந்த டைம் இருக்கிற ட்ரிஃப்ட்வுட உங்களுக்கு நான் ஃப்ரீயாக தரலாம். ஸோ அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் ட்ரிஃப்ட்வுட் கிளம்பி போனது பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு குளமாக இருக்குது. இதில் வந்து ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு ஃபிஷ்ஷுக்கு தேவையான ஃபீட்டை வந்து எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து அந்த கடலோட தொட்டு போட்டுருக்கும், அதாவது வெள்ளமான டைம் வந்து இந்த ஸ்ட்ரீம்ஸ் வந்து இதில் வந்து முட்டை போட்டு ஹேச் ஆகி கொஞ்சம் பெரிய சைஸாகவே வளர்ந்துட்டுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இலைக்கு ஒரு ஸ்ட்ரீம்ப் இருக்குது. ஸோ அதை விட பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு கிளியராக தெரியுது, இந்த ஸ்ட்ரீம் உங்களுக்கு கிளியராக தெரியுது. இது மாதிரி ஏகப்பட்ட ஸ்ட்ரீம்ப் இருக்குது. இந்த கூட சின்ன இப்போ வெயில் டைமனுடைய நல்லா வத்தி கோடு காலம்னுடைய வத்தி ஃபுல்லாகவே தண்ணி ட்ரை ஆகிருக்கிறதுனால ஈஸியாக வந்து இந்த ஸ்ட்ரிம்ப் வந்து பிடிச்சி கொள்ளலாம். இதே நீங்கள் ஒரு மாறி காலத்தில் வந்தீங்கன்னா அது குளம் ஃபுல்லாகவே நிறைஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட சரியான ஆல்பமாக இருக்கும். இப்போ அப்படி இல்லாத விட இதில் சில ட்ரிஃப்ட்வுட் சம்மந்தமான கைதல் இருக்குது, பட் அதில் எடுக்கல. நான் அங்கால போய் பார்ப்ப போகிற ஏதாவது ட்ரிஃப்ட்வுட் இருக்காண்டு. ஸோ இதில் வந்து ட்ரிஃப்ட்வுட் இல்லை, இது வந்து மரங்கள் வட்டி போட்ட மரங்கள்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுவும் ஒரு முதல் ஒரு ட்ரிஃப்ட்வுட் ஒன்று இருந்த இடம். இப்போ வந்து அந்த அலை அடித்து எப்படி உள்ள புதஞ்சிட்டேன்னு. இப்போ நாங்கள் முதல் பார்த்த ரெண்டு பெரிய ட்ரிஃப்ட்வுட்டும் கொஞ்சம் காலம் நாங்கள் எடுக்க விட்டோம்னு இதே மாதிரி பண்ணக்குள்ளே புதஞ்சிடும். ஸோ வாங்க போய் பார்ப்போம் வேறு எதுவும் ட்ரிஃப்ட்வுட் கிடக்குதாண்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு கட்டுற அமௌண்ட் உடைஞ்சு கிடக்கு. இதுக்கு அங்காலே போய் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ட்ரிஃப்ட் உண்டு கிடக்கு. இதுவும் வந்து கடலேருந்து அடைஞ்சு வந்த ஒரு மரத்தை இந்த புத்தி தான். ஸோ
அப்படி போனோம்னா இந்த தென்னை மரத்தை பாருங்கள், இப்படி கடல் அடியால் வந்து அந்த மண் அரித்து வந்து அப்படி வேர்கான வந்து உங்களுக்கு எடுபட்டுட்டு. ஸோ இது கொஞ்சம் நல்லா விழுந்துடும் போல தான் கிடக்கு, பட் இப்போதைக்கு விழாது இன்னொரு நம்பிக்கையில் போவோம். ஸோ இந்தளவுக்கு மண் அடிபட்டிருக்கான்னு உங்களுக்கு பார்க்க தெரியுது. சரி நாங்கள் அப்படி அங்கே போய் பார்ப்போம் போகிறேன். ட்ரிஃப்ட்வுட் கிடைக்கிறாண்டு. பார்த்தீங்கன்னா இதிலேயே ஒரு ட்ரிஃப்ட்வுட் ஒன்றிருக்கு. கொஞ்சம் நிகழமான ட்ரிஃப்ட்வுட் தான் கட் பண்ணி வைக்கலாம். இது வந்து இப்போ நிகழமாக இருக்கன்று இல்லாமல் நாங்கள் எங்களை க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து டேங்கில் நாங்கள் செட் பண்ணி வைக்கலாம். நான் வந்து இதுக்கு முதல் வந்து ரெண்டு மூணு ட்ரிஃப்ட் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதில் ஒரு டேங்க் ஒன்று செட் பண்ணி கொடுக்க நான் அடுத்த வீடியோ காட்டுறேன். அது மாதிரி உங்களுக்கு இப்படி ட்ரிஃப்ட்வுட் வந்து வேணும்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுவோம், நான் ஃப்ரீயாக தரலாம். அந்த டைம் வந்து என்ன கிடக்கிற ட்ரிஃப்ட்வுட் வந்து நான் தருவேன். பட் ஷிப்பிங் பண்ணி அனுப்புறது பாசிபிள் இல்லை, கூட நீங்கள் வந்து வீட்டு தான் வந்து கொண்டக்கூடியதாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டு பக்கத்தில் ஒரு பீச் ஒன்று, அது வந்து சண்டே சாட்டர்டே இதில் வந்து நிறைய ஆக்கள் வந்துருப்பாங்க. கிட்ட ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி நீ சொல்லலாம், அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் மாதிரி. ஓகே சும்மா அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுலேயும் வந்து மாதிரி ட்ரிஃப்ட்வுட்கள் இருக்காது, கூட அதை எடுத்துருவாங்க. கூட ஆக்கள் வந்து போகிறவடியால் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாபிஸ்ட் நம்ம வந்தாங்கன்னா இந்த ட்ரிஃப்ட்வுட் எடுத்துருவாங்க. ஸோ இதுலேயும் வந்து பெருசாக இருக்காது. இதுவும் ஒரு பெரிய ஒரு மரக்குட்டி ஒன்று கிடக்கு. ஓகே இவ்வளோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அந்த ரால் பிடிச்ச இடம், நாங்கள் முதல் ஒரு ரால் பிடிச்ச ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். ஸோ அது இப்போ எல்லாமே வத்திடுச்சு. என்ன இப்போ கொஞ்சம் டைம் பண்ணுடைய கொஞ்சம் கோடை காலம் வந்தோடைய அதெல்லாம் வத்திடுச்சு. ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ காய்ஸ், இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.